ஃபஸ்ட்டு சிக்கனை சின்ன சின்ன பீஸாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கல்லுப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு எலுமிச்சை பழத்தை ஒன்று புரிஞ்சிக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அடுப்பை பேனில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஊற வச்ச கோழியை நம்ம போட்டுக்கலாம் பேனில். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிக்கம் எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப் நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளேட்டில் ஃபஸ்ட்டு பிரெட்டு கெச்சப் ஊற்றிக்கலாம். அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. ஒரு தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன், அடுத்தது ஃப்ரை பண்ண சிக்கனை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். அம்மா தான் எப்படி சொன்னால் பிளேட்டிங் பண்ணி காட்டினாங்க. அடுத்து தான் நான் செஞ்சேன். அடுத்தது மேலே சீஸ் வச்சுக்கலாம். அதுக்கு சீஸ்க்கு மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் கேப்சிகம், ஒன்று பிரெட்டில் மைனஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். பெஸ்ட் ஹோஸ்டரில் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் சாண்ட்விச்சை உள்ளே வச்சுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி மூடிச்சு அந்த கிளிப்பை போட்டுருந்தோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனை தூக்கி அதை ஸ்டவ்வில் வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.